ஸ்மைல் டிசைன்னா என்ன? நிறைய பேருக்கு வந்து அவங்களோட பல்லோட அமைப்பாக இருக்கட்டும், பல்லோட ஷேப்பாக இருக்கட்டும், கலராக இருக்கட்டும் பிடிக்கிறது இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு சிரிக்கவே வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வெளியில் போய் சிரிக்கணும் அப்படின்னா சம்டைம்ஸ் அவங்க கையால் அவங்க ஃபேஸை கவர் பண்ணிட்டு சிரிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பல்லு கலர் பிடிச்சிருக்காது, பல்லு வந்து ஷேப் கோணலாக இருக்கும், ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்காது. ஸோ சிரிக்கவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்மைல் டிசைன் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் மெத்தடில் வந்து அவங்கள வந்து நல்லா சிரிக்க ஒரு ஹாப்பி பேஷண்ட்டாக மாற்ற முடியும், கான்ஃபிடெண்ட்டாக சிரிக்க முடியும். அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவலாக இருக்கட்டும், பேசுகிற லெவலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இந்த ஸ்மைல் டிசைனுக்கு அப்புறம். அஃப்கோர்ஸ் நம்ம பல்லு தூக்கிட்டு இருக்கு, பல்லு கரெக்ஷனில் நிறையா டைப்ஸ் இருக்குது. பிரேசஸ் போட்டு கரெக்ட் பண்ணலாம், இன்விசிபிள் பிரேசஸ் இருக்குது, இன்விசிலைன் இருக்குது. அதெல்லாம் தான் யூஷுவல் டைப்பில் பல்லு ரொம்ப தூக்கிட்டு இருக்கு, பல்லை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரேசஸ் மூலமாக தான் கரெக்ட் பண்ணுவோம். இந்த பிரேசஸ் பற்றியும் நம்ம நிறையா வீடியோ பார்த்துருக்கோம். இந்த ஸ்மைல் டிசைனில் என்னென்னா அவங்களோட பல்லு ஷேப் பிடிக்கலை, கலர் பிடிக்கலை, அவர் பல்லோட ப்ரொப்போர்ஷன். ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பல்லு ரொம்ப பெருசாக இருக்கும், இன்னொரு பல்லு ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம பிரேசஸ் போட்டு கரெக்ட் பண்ண முடியாது, ஸ்மைல் டிசைனில் தான் கரெக்ட் பண்ண முடியும். இந்த ஸ்மைல் டிசைன் எஸ்பெஷலி வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் டிசைன் வந்து டிஜிட்டல் டென்டிஸ்ட்ரி மூலமாக செரக்கில் பண்ணுவோம். இதில் என்ன அட்வான்டேஜ், இந்த ஸ்மைல் டிசைனில் வந்து என்ன அட்வான்டேஜ்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பேஷண்ட் வந்து அவங்க ஏற்கனவே பல்லில் பழைய ஃபில்லிங் நிறையா இருந்தது, ஏதோ ஒரு காரணத்துக்காக பல்லு கலர் மாதிரி அந்த எல்லா பல்லுக்கும் ஃபில்லிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃபில்லிங் வந்து ரொம்ப மஞ்சளோடி கரையாகி பாதி பல்லுலாம் உடஞ்சிருந்தது. ஸோ அவங்களோட கான்ஃபிடென்ஸ் ரொம்ப லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தது. சிரிக்க ரொம்ப யோசிப்பாங்க, சிரிக்கவே மாட்டாங்க. இந்த ஸ்மைல் டிசைன் பண்ணுறதுக்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருந்துச்சு அவங்களுக்கு வந்து, ஏன்னா அவங்களோட சுத்தமாக கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருந்தாங்க சிரிக்கிறதுனால. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து இந்த ஸ்மைல் டிசைன் வந்து ஒரு மார்க் பில்டப்னு பண்ணுவோம். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் டென்டிஸ்ட்ரி மூலமாக நம்ம பண்ணும்போது சாஃப்ட்வேரில் வந்து அந்த பல்லை ஃபுல்லாகவே கேப்சர் பண்ண முடியும். அந்த பழைய ஃபில்லிங்லாம் எடுத்துகிட்டு பல்லை ப்ரிப்பேர் பண்ணிட்டால் ரொம்ப பல்லை குறைக்கவே வேண்டாம், ஸ்லைட்டாக அந்த மேலே இருக்கிற ஃபில்லிங் மட்டும்தான் எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு இந்த சாஃப்ட்வேரில் ஃபுல்லாக டிசைன் பண்ண முடியும். டிசைன் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஆக்சுவலாக இதுதான் டிசைன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பல்லு ப்ரிப்பேர் பண்ண பல் எப்படி இருக்குது, ஸ்மைல் டிசைன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் இந்த பல்லு. ஸோ இந்த ஸ்மைல் டிசைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம பல் எப்படி இருக்கும்னு முன்னாடியே பார்க்க முடியும். டிஜிட்டலாக பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒன்று ரொம்ப ப்ரிசிஷன் அக்யூரேட்டாக நம்மளால் வந்து அவங்க பல்லை கேப்சர் பண்ண முடியும். ரெண்டு, அவங்க வாயில் நான் பல்லு வைக்கிறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணி உங்கள் பல் இப்படி தான் இருக்குன்னு பார்க்க முடியும். இது பார்க்கறது மட்டும் இல்லை, இன்னொன்று என்ன பண்ண முடியும், இந்த டிசைன் பிடிக்கல எனக்கு, பல் வேறு மாதிரி வைக்கலாம், ஷேப் மாற்றினா எப்படி இருக்கும், எனக்கு ஒரே ஒரு டிசைன் தான் முடியுமா, இல்லை தேவையில்லை, ஒரு டிசைன் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம், இன்னொரு டிசைன் பண்ணலாம், எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். கம்பேர் பண்ணி எனக்கு பல் இது மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணி அதை டிசைன் பண்ணிங்கன்னா அது மாதிரி நம்மளால் பல்லை டிசைன் பண்ணி பண்ண முடியும். இன்னொன்று வந்து டைம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்தாங்க, மார்க் பில்டப் பண்ணுறோம், ஃபுல்லாகவே ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம், டிசைனும் பண்ணி முடிச்சிருவோம், டிசைன் பண்ணி ஒரே நாளில் திருப்பி க்ரௌனையும் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் உங்களோட ஸ்மைலை வந்து ரொம்ப நல்ல மேலும் மெருகூட்ட முடியும், கான்ஃபிடென்ட்டாக ஸ்மைல் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப லாங் டேர்ம் இந்த வென்யர்ஸ்லாம் பண்ணும்போது டெஃபினிட்டிவ் ட்ரீட்மெண்ட், அதாவது வந்து நம்ம போட்டோம்னா ரொம்ப வருஷம் ப்ராப்ளம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், பல்லு கரை ஆகாமல், ப்ராப்ளம் இல்லாமல் இருக்க முடியும். இதுதான் இந்த டிஜிட்டல் மூலமாக ஸ்மைல் டிசைன் பண்ணும்போது அட்வான்டேஜ் என்ன, ப்ரிசிஷன், ஃபாஸ்ட்டு, நம்ம டிசைன் முன்னாடியே பார்க்க முடியும், நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ண முடியும், எப்படி இருக்குன்னு சீக்கிரமே பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து டிஜிட்டல் ஸ்மைல் டிசைனிங் வித் செரக். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்டின் இருக்குது அப்படின்னா அவசியம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் இந்த சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. நன்றி, வணக்கம். டாக்டர் அருண், பேர்ல்ஸ் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். தேங்க்யூங்க. வீடியோ பிடிச்சிருக்கா, லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.